பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 2 சாமுவேல் 16 சிந்திக்க துவங்கினோம். அங்கே நான் வாசித்தது போல இறுதியாக சீமேயி என்பவன் தாவீதை தூஷித்தான். ஆனாலும் தாவீது அவனுக்கு எதிராக செயல்படாமல், அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்று கூறிவிட்டார். அது மட்டுமல்ல, என் கற்ப பிறப்பானவனே என் பிராணனை வாங்க வகை தேடும்போது இவன் எம்மாத்திரம், அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று மீண்டுமாய் கூறிவிட்டார். இப்படிப்பட்ட வேளையிலே அவர்கள் தொடர்ந்து நடந்து சென்று கொண்டிருந்தபடியினாலே அவர்கள் விடாய்த்தவர்களாய் தங்குமிடத்திலே சேர்ந்து இளைப்பாறினார்கள் என்று 14 பார்க்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே குறிப்பாக நாம் தாவீது எருசலேமை விட்டு தப்பி வரும்பொழுது நடந்த காரியங்களை சிந்தித்தோம். இப்பொழுது நாம் மீண்டுமாக எருசலேமுக்கு போய் எப்படி ஊசாய் அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாய் இருக்கிறான் என்பதை பார்ப்போம். 2 சாமுவேல் 16:15-17 வரை வாசிக்கிறேன். அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷராகிய சகல ஜனங்களும் அவனோட கூட அகித்தோப்பேலும் எருசலேமுக்கு வந்தார்கள். அக்கியனாகிய ஊசாய் என்னும் தாவீதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே வாழ்க, ராஜாவே வாழ்க என்றான். அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து, உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானோ? உன் சிநேகிதனோடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான். தனது தகப்பனாகிய தாவீதுக்கு மிக நெருக்கமான நண்பனான ஊசாய் எப்படி அவரோடு கூட தப்பி ஓடவில்லை என்பதை குறித்து அப்சலோம் ஆச்சரியப்படுகிறான். வசனங்கள் 18-19. அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி, அப்படியல்ல, கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோடே இருப்பேன். இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன்? அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா? உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான். இங்கே அப்சலோமோடு இருந்தாலும் தாவீதுக்கு உளவாளியாக இருக்கும்படியாக தீர்மானித்திருந்தாலும் ஜனங்களும் கர்த்தரும் தெரிந்து கொள்கிற மனிதனையே நானும் பின்பற்றுவேன் என்பதாக கூறுகிறான். வசனங்கள் 20-21 பாருங்கள். அப்சலோம் அகித்தோப்பேலை பார்த்து, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும், அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாட்டமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். செய்யப்படக்கூடாத ஒன்றை அப்சலோம் செய்யும்படியாக அகித்தோப்பேல் ஆலோசனை கொடுக்கிறான். இது இஸ்ரவேலை பொறுத்த மட்டிலேயும் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் அப்சலோம் அவ்வாறு செய்யும் பொழுது தாவீதின் உரிமைகள் முடிவடைந்து விட்டது, இனி எல்லாமே அவருடைய மகனாகிய எனக்குத்தான் சொந்தம், நானே பொறுப்பிலே இருக்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்வதற்கு ஒப்பாயிருக்கிறது. 2 சாமுவேல் 16:23. அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அகித்தோப்பேலின் ஆலோசனைகள் எந்த கேள்வியும் இல்லாமல் கீழ்ப்படியப்பட்டது. தேவனுடைய வாக்கை போல அது காணப்பட்டது. கர்த்தர் தாவீதினிடத்தில் என்ன கூறியிருந்தாரோ அது இந்த அப்சலோமின் செயலினாலே நிறைவேற்றப்படுகிறது. 2 சாமுவேல் 12:11-12 பார்க்கும்பொழுது, கர்த்தர், நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணி உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, நீ ஒளிப்பிடத்தில் அதை செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதை செய்வார். தாவீது கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினாலே கர்த்தர் இந்த தீர்ப்பை அவன் மேலே கூறியிருந்தார். இப்பொழுது நாம் மீண்டுமாக தாவீதை குகைகளிலேயும் வனாந்தரங்களிலேயும் பார்க்கிறோம். தாவீது என்ன செய்யப்போகிறார்? தாவீதினுடைய படை வீரர்களுக்கு எதிராக அப்சலோம் வெற்றியை சம்பாதிக்க முயற்சிக்கிறான். என்ன இருந்தாலும் தாவீது பல ஆண்டு காலமாய் யுத்த வீரனாய் இருந்தபடியினாலே எப்படி யுத்தம் செய்வது என்பது தெரியும். தகப்பனுக்கு விரோதமாகவே செல்வதனாலே ஒரு ஆபத்தான காரியத்தை அப்சலோம் செய்கிறான். ஆனால் பரிதாபமான ஒரு காரியம் என்னவென்றால், தாவீது அப்சலோமை நேசிக்கிறார், அவனை காப்பாற்ற விரும்புகிறார். இது தாவீதுக்கு கடினமான காலங்கள்தான். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் கூட தாவீதின் மேலே இரக்கமும் பரிதாபமான ஒரு உணர்வும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் தாவீது முறுமுறுக்கவோ சத்தமாக அழவோ இல்லை. தாவீதினுடைய செயல்களை பார்க்கும் பொழுது நடக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு சரியாய் தெரிவதனாலே
என்மேல் வருகிற இந்த பாரங்கள் எல்லாவற்றையும் நான் சுமந்து கொள்கிறேன் என்பதாக நடந்து கொள்கிறார். தாவீது உன்னதமான ஒரு மனிதர் பிரியமானவர்களே. தேவனுக்கு உறவுமான பொல்லாப்பான காரியத்தை செய்தார், உண்மைதான். பிள்ளைகளை வளர்ப்பதற்காக கொடுக்க வேண்டிய நேரத்தை ஒருவேளை பல மனைவிகளோடு அவர் செலவு செய்துவிட்டார். எனவே தாவீது ஒரு அருமையான மனிதராய் இருந்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலேயும் குறைவுகள் காணப்படுகிறது. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. குறையில்லாத மனிதர்கள் யாரையாவது நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் குறைவுகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருப்பதற்காக ஆண்டவர் நம்மை தூர எறிந்து விடவில்லை. அதற்காக நாம் தாழ்மையோடு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவரை கிட்டி சேர்வதற்காக, அவருக்கு நெருக்கமாக எப்பொழுதும் வாழ்வதற்காக நம்மை ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அர்ப்பணிக்க வேண்டும். தொடர்ந்து 2 Samuel 17:18 நாம் பார்ப்போம் என்றால், அங்கே அப்சலோமுக்கும் தாவீதின் படைகளுக்கும் இடையிலே யுத்தம் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். 17 அப்சலோம் அகித்தோப்பேலின் ஆலோசனையையும் தாவீதின் நண்பனான ஊசாயின் ஆலோசனையும் கேட்கிறான். ஊசாயின் ஆலோசனை கேட்டு அப்சலோம் தனது பாதுகாவலுக்கான காரியங்களை செய்ய வேண்டும் என்ற நிலை வரும்பொழுது தாவீது தப்பிக்கொள்ளவும் யுத்தத்திற்கு ஆயத்தமாகவும் தேவையான காலம் கிடைத்தது. 18 இரண்டு பிரிவினருக்கும் இடையிலே யுத்தம் நடைபெறுகிறது. அப்சலோமின் மரணத்தோடு கூட யுத்தம் நிறைவடைகிறது. தாவீது தன் மகனுக்காக புலம்புவதோடு கூட 18 நிறைவடைகிறது. தாவீதின் வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களிலே வெற்றியின் மேலே வெற்றிகளை நாம் பார்த்தோம். இப்பொழுது தாவீது தன் வாழ்க்கையிலே சந்திக்கிற துயரமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட தான் அதிகமாக நேசித்த அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறான். இது அரசனான தாவீதுக்கு உள்ளம் உடையும் ஒரு காரியம். தாவீது எருசலேமிலிருந்து தப்பி எருசலேமை விட்டு வெளியே போவதற்கு காரணம் யுத்தத்தினாலே எருசலேம் பாழாகிவிடக்கூடாது என்ற எண்ணம்தான். தனது நண்பனான ஊசாயை தனது மகனான அப்சலோமின் இடத்திற்கு அனுப்பி தாவீதுக்கு பயனுள்ள வகையிலே ஆலோசனை சொல்லும்படியாக அனுப்புகிறார். ஒரு காலத்திலே தாவீதுக்கு ஆலோசகராய் இருந்த அகித்தோப்பேல் தாவீதை விட்டுவிட்டு அப்சலோமோடு ஒட்டிக்கொள்கிறான். அந்த குறிப்பிட்ட காலத்திலே அப்சலோமின் தகப்பனான தாவீதின் மேலே யுத்தத்திற்கு போகலாமா வேண்டாமா என்பதை குறித்து ஒருவருக்கொருவர் எதிரான ஆலோசனைகளை அப்சலோமுக்கு கொடுக்கிறார்கள். பாருங்கள், 2 Samuel 17:2 வாசிக்கிறேன். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடிப்போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி. வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தாவீது அழிக்கப்பட்டால் கலகம் முடிவடையும், அப்சலோம் அரசனாவான். அகித்தோப்பேலின் ஆலோசனை பின்பற்றினால் அது தாவீதின் வாழ்க்கையின் முடிவாகிவிடும். அகித்தோப்பேல் தனது திட்டத்தை சொல்கிறான். பாருங்கள், 2 Samuel 17:3-4 ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலருடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. இருதயமற்ற இந்த திட்டத்திற்கு அப்சலோமும் சம்மதிக்கிறான். 5-6 ஆகிலும் அப்சலோம் அற்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். ஆனால் அந்த நேரத்திலே ஊசாய் அங்கே இருந்தது மிக நல்லது. ஏனென்றால் ஊசாய் வேறு ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். ஊசாய் அப்சலோமுக்கு ஆலோசனை கொடுப்பது நல்லது, ஆனால் அது தாவீதுக்கு சாதகமான ஆலோசனை. தாவீது மிக எளிதாக தாக்கி அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருந்தபடியினாலே அவருக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளவும் அரியணையை காத்துக்கொள்ளவும் ஆயத்தங்களை செய்ய காலம் தேவையானதாய் இருந்தது. 7-10 பாருங்கள். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோடே தங்க மாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோரிடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலேதானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள்.
அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாயிருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். தாவீதுக்கு சாதகமானதாய் இருந்தாலும் அப்சலோமுக்கு ஊசாய் ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்தார். அப்சலோம், நீங்கள் ஒரு யுத்த மனிதர் அல்ல என்பதை உணர்ந்துள்ள வேண்டும். ஆனால் உங்கள் தகப்பன் யுத்த வீரராயிருக்கிறார். அவர் அலைந்து திரிகிற பகுதி கரடுமுரடானது. அது எல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. அவரோடு கூட வீரர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இப்பொழுது உண்மையாகவே குட்டியை பறிகொடுத்த மனம் எரிந்து கொண்டிருக்கிறவர்களைப் போல அவர்கள் இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது தாவீதை தாக்குவது சரியானதல்ல. நீர் இப்பொழுது தாக்குதல் நடத்தி தாவீது வெற்றி கண்டால் மக்களும் எளிதாக உம்மை விட்டு போய்விடுவார்கள் என்பது போல கூறினான். அகித்தோப்பேலின் ஆலோசனைகளிலே குறைகளை சுட்டிக்காட்டி வித்தியாசமான ஒரு ஆலோசனையை ஊசாய் கொடுக்கிறான். வசனங்கள் 11-12 வாசிக்கிறேன். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பேர்சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம்மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்திலாகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. இப்பொழுது ஊசாயி அப்சலோமுக்கு சொல்கிற ஆலோசனை என்னவென்றால், நீர் இந்த நேரத்தில் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இல்லை. அகித்தோப்பேலும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இல்லை. உண்மைதான், சில ஆயிரம் மனிதர்களை கொண்டு தாவீதை வெற்றி பெற முடியாது. இஸ்ரவேலர் எல்லாரையும் ஒன்று திரட்டும், நீரே யுத்தத்திற்கு தலைவராகவும் முன் செல்ல வேண்டும். அதுவே ஒரு அரசனுக்குரிய பொறுப்பு. அப்படித்தான் உமது தகப்பனாரும் அரியணைக்கு வந்தார். அவர்களை விட அதிகமான மக்கள் நமக்கு வேண்டும், எனவே அதற்கு ஆயத்தப்படும் என்று கூறினான். ஊசாயின் ஆலோசனை நல்லது, ஆனால் அது அப்சலோமுக்கு நல்லதல்ல. தாவீதுக்கு பயனுள்ள வகையிலேயே இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டது. அப்சலோமும் மற்ற இஸ்ரவேல் மூப்பர்களும் ஊசாயின் ஆலோசனை குறித்து என்ன நினைத்தார்கள்? வசனம் 14, அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனை பார்க்கிலும் அக்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். கவனித்தீர்களா, ஊசாயின் ஆலோசனை சிறந்ததாக தெரிந்தது. அருமையானுள்ளே, ஊசாயின் ஆலோசனை சிறந்தது, ஆனால் அது தாவீதுக்கு சாதகமானது. தேவனே இந்த காரியங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது தாவீதுக்கு எச்சரிப்பின் செய்தி அனுப்பப்படுகிறது. இஸ்ரவேலர் எல்லாரையும் ஒன்று திரட்ட முற்படும் காலகட்டத்திலே ஊசாய் தாவீதுக்கு செய்தி அனுப்புகிறார். யோர்தானை தாண்டி சீக்கிரமாக அவர்கள் செல்ல வேண்டும். அது எப்படி தந்திரமாக செய்யப்பட்டது என்பதை அடுத்த சில வசனங்களிலே வாசிக்கிறோம். செய்தி தாவீதுக்கு கிடைத்த பொழுது உடனடியாக அவர் செயல்படுகிறார். பாருங்கள், 2 சாமுவேல் 17:22, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் ஒரு பெருமையுள்ள மனிதனாய் இருந்தபடினாலே, ஒரு மதிப்பு பெற்ற ஆலோசகனாய் இருந்தபடினாலே, தனது ஆலோசனை இப்பொழுது பின்பற்றப்படவில்லை என்பதை கண்டவுடன், தனது பணிகாலம் முடிந்துவிட்டது என்பதை உணர்ந்து வீட்டிலே போய் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி தற்கொலை செய்து கொள்கிறான். இப்பொழுது அப்சலோம் இஸ்ரவேலின் எல்லா கோத்திரங்களிலிருந்தும் யுத்த புருஷரை ஒன்று திரட்டி தாவீதுக்கு பின் செல்கிறான். 2 சாமுவேல் 17:24 வாசிக்கிறேன். தாவீது மக்னாயீமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தையும் செரியாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கேலேயா தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது தனது வாழ்க்கையின் பெரும்பாலான காலத்திலே உயிர் தப்ப ஓட வேண்டியதிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட சம்பவத்தை பொறுத்தமட்டிலேயும் இது தாவீதின் பாவத்தின் விளைவு என்றே சொல்லலாம். தாவீது மிக இக்கட்டான ஒரு நிலைமையிலே இருக்கிறார். எந்த ஒரு ஆயத்தமும் இல்லாமல் எருசலேமை விட்டு தப்பி போனார். அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தவர்கள் அவரோடு கூட தப்பினார்கள். வசனங்கள் 27-29 பாருங்கள். தாவீது மக்னாயீமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும்
லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும், ரோகிலீம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் கலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் பாற்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயிற்றையும் பெரும் பயிற்றையும் சிறு பயிற்றையும் வறுத்த சிறு பயிற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும் தவனமுமாயிருப்பார்கள் என்று இப்படி செய்தார்கள். தாவீதின் ராஜ்யத்தை சுற்றி பலர் தாவீதுக்கு கப்பம் கட்டி வந்தார்கள். தாவீது எப்படிப்பட்ட வீரர் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த ராஜ்யங்களின் தலைவர்களுக்கு அப்சலோமின் மேலே எந்த நம்பிக்கையும் இல்லை. அவன் தருத்திரமுள்ளவன், ஏமாற்றுகிறவன் என்பதை அறிந்து கொண்டார்கள். அவன் நம்பத்தக்கவன் அல்ல என்பதையும் புரிந்து கொண்டார்கள். ஆனால் தாவீதின் மேலே அவர்களுக்கு சிறந்த நம்பிக்கை இருந்தது. எனவே இந்த நேரத்திலே தாவீதுக்கும் தாவீதோடு இருந்த மனிதர்களுக்கும் தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு வருகிறார்கள். அப்சலோம் தாவீதை தொடர காலங்கள் பிந்தியதினாலே தாவீதுக்கு தேவையான பொருட்கள், உணவுப் பொருட்கள் கிடைக்கப் பெற்றது. தாவீதின் வீரர்களும் யுத்தத்திற்கு ஆயத்தமானார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று நாம் கற்றுக்கொண்ட வேத பகுதியிலே தகப்பனுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு மகனை குறித்து பார்க்கிறோம். அவன் அரச பதவிக்காக அவ்வாறு செய்தாலும் அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதாகவே இருக்கிறது. எனவேதான் 2 சாமுவேல் 17:14 சொல்லும் பொழுது, கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். சொத்துக்காக, பணத்துக்காக சொந்த தகப்பனை தாயை குறைவாக பேசுகிறார்கள், கேவலமாய் பேசுகிறார்கள். இன்னும் பெற்றோரை துன்பப்படுத்துகிற பிள்ளைகளாயும் இருக்கிறார்கள். இப்பொழுது என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பணத்திற்காகவோ சொத்திற்காகவோ உங்களுடைய தகப்பனையாவது தாயையாவது துக்கப்படுத்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி செயல்படுவார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வாக்குத்தத்தமுள்ள முதலாவது கற்பனையாக கர்த்தர் மிக தெளிவாக, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று தெளிவாக கூறியிருக்கிறார். தாவீதின் மகனான சாலமோனுடைய வாழ்க்கையிலே தகப்பனையும் தாயையும் மதிக்கிற ஒரு மகனாக அவர் வாழ்ந்தார். எனவே பிள்ளைகள் தகப்பனுடைய போதகத்தை கேட்டு நடக்க வேண்டியது எத்தனை முக்கியம் என்பதை உணர்ந்தவராக நீதிமொழிகளின் புத்தகத்திலே திரும்ப திரும்ப, பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதனையை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள் என்று சொல்கிறார். தமது மகனை பார்த்தும், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் கட்டளைகளை காக்க கடவுது என்று எச்சரிக்கிறார். நீதிமொழிகள் 30:17 சொல்லும் பொழுது, தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்டை பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும் என்று எச்சரிக்கிறார். அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அவர்களை மதித்து நடக்க கர்த்தர் உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் வயது சென்றவர்களாகும் பொழுதும் அவர்களை கனம் பண்ண வேண்டியதும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டியதும் ஒவ்வொரு மனிதனுடைய மனுஷியுடைய கடமையாயிருக்கிறது. இரண்டாவதாக, இன்றைக்கு நாம் பார்த்த பகுதியிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம், தாவீதின் இந்த நிலைமைகளுக்கெல்லாம் காரணம் தனது பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடாமல், சிறு வயதிலேயே பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டிய விதமாய் வளர்க்காததின் ஒரு நிலையும், இதற்கு காரணமாயிருந்த அநேக மனைவிகளை தனக்கென்று தெரிந்து கொண்ட அவருடைய தவறுமே ஆகும். வேதம் மிக தெளிவாக சொல்கிறது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். கிறிஸ்துவை அறிந்த ஒரு விசுவாசியாய் நீங்கள் இருந்தாலும் நாம் செய்கிற தவறுகளின் விளைவுகளை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது. விசுவாசியான சகோதரனை சகோதரியே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலக உறுதியான தீர்மானத்தோடு வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாக இருக்கலாம். இப்பொழுதுதான் பூரணமாய் கர்த்தருக்கென்று வாழ வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கலாம். விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் எத்தனை வயதுள்ளவர்களாக இருந்தாலும் இது எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு சத்தியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படைந்து விளைவுகளை கர்த்தரிடத்திலேயே விட்டுவிடுங்கள். அவரே தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதின் வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா.
அது எங்களுக்கு முன்மாதிரியாகவும் எச்சரிப்பாகவும் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலேயும் நாங்கள் இவற்றை எப்பொழுதும் மனதிலே கொண்டவர்களாக உமக்கு பிரியமானதையே செய்ய எங்களை போதித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்டு தங்களுடைய உள்ளங்களிலே உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறோம். அவர்களை மென்மேலும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும். முடிவு பரியந்தும் உமக்கு பிரியமாய் காத்துக்கொள்ளும். தங்கள் பிள்ளைகள் தங்களை கவனிக்கவில்லையே என்ற கவலையோடும் பாரத்தோடும் இருக்கிற கண்ணீரோடு இருக்கிற பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நேசித்து அவர்களையும் பராமரிக்க வேண்டியபடி பராமரிக்க அவர்கள் பிள்ளைகளுடைய இருதயங்களிலே நீர் இந்த வேளையிலே அவர்கள் எங்கே இருந்தாலும் என்ன வேலையை செய்து கொண்டிருந்தாலும் உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை நாங்கள் கண்டு உமக்கு நன்றி செலுத்த எங்களுக்கு காலங்களை தாரும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.